நதிகளை தூய்மைப்படுத்த அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் 81வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், கொரோனாவுக்கு எதிரான போரில் ஒவ்வொரு நாளும் நாடு பல புதிய சாதனைகளை நிகழ்த்தி வருவதாக தெரிவித்தார். நாடு எதிர்கொண்டுள்ள கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரில் தடுப்பூசி இயக்கம் முக்கியமான ஒன்று என பிரதமர் தமது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசுகையில் தெரிவித்தார். தடுப்பூசி போட்டுக்கொண்ட பிறகு அவசியமான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றும், கொரோனாவிற்கு எதிரான போரில் மீண்டும் இந்தியா முத்திரை பதிக்கும் என்பதில் தமக்கு எந்தவித ஐயமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். உலக ஆறுகள் தினமான இன்று இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் தாம் மக்களுடன் உரையாடுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆறுகள் உள்ளிட்ட நீர்நிலைகளை அன்னையருடன் ஒப்பிடுவது காலம் காலமாக இருந்து வருகிறது என்றும் அவர் கூறினார். எந்த நதியை தாயாக நாம் கருதுகிறோமோ அந்த நதி மீதான நம்பிக்கை உணர்வும் நற்பண்பும் ஏற்படும் என்று குறிப்பிட்ட பிரதமர் அது தொடர்பான ஸ்லோகம் ஒன்றையும் கூறினார். நதிகளை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஒன்றான நமாமி கங்கை என்ற இயக்கமும் வேகமாக நடைபெற்று வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதுபோன்ற பணிகளில் மக்கள் விழிப்புணர்வு, மக்கள் இயக்கம் ஆகியவற்றின் பங்களிப்பு உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். தமக்கு அளிக்கப்படும் பரிசுப் பொருட்களை ஏலம் விடுவதன் மூலம் கிடைக்கும் தொகை கங்கை நதி தூய்மைப்படுத்தும் பணிகளுக்காக அர்ப்பணிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அந்த வகையில் தமிழ்நாட்டின் வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓடும் நாகநதி என்ற ஆறு பல ஆண்டுகளுக்கு முன்பே வறண்டுவிட்டதாகவும், இதன் காரணமாக நிலத்தடி நீர் குறைந்ததை அந்த பகுதியில் இருக்கும் பெண்கள் சவாலாக எடுத்துக்கொண்டு அந்த நதிக்கு மீள் உயிர்ப்பு அளித்ததை பிரதமர் சுட்டிக்காட்டினார். மக்கள் பங்களிப்பு வாயிலாக கால்வாய்களை தோண்டியும் தடுப்பணைகளை ஏற்படுத்தியும் மேற்கொண்ட முயற்சியால் தற்போது இந்த நதிநீர் நிரம்பி இருப்பதை அறிந்து மகிழ்ச்சி ஏற்படுவதாக பிரதமர் தெரிவித்தார். इसी तरह बहुत सारे काम जैसे तमिलनाडु की हमारी ये बहनें कर रही हैं, देश के अलग अलग कोने में चल रहे हैं। मैं तो जानता हूं कई हमारे धार्मिक परंपरा से जुड़े हुए संत हैं, गुरुजन हैं, वे भी अपनी आध्यात्मिक यात्रा के साथ साथ पानी के लिए, नदी के लिए बहुत कुछ कर रहे हैं। कई नदियों के किनारे पैड लगाने का अभियान चला रहे हैं, तो कहीं नदियों में बह रहे गंदे पानी को रोका जा रहा है। साथियों, वर्ल्ड रिवर डे जब आज मना रहे हैं तो इस काम से समर्पित सबकी मैं सराहना करता हूं, अभिनंदन करता हूं। लेकिन हर नदी के पास रहने वाले लोगों को இதே போல குஜராத் மாநிலத்திலும் வறண்டு போன நதிகளை மீட்டெடுத்த நிகழ்வுகளையும் பிரதமர் தமது உரையில் குறிப்பிட்டார். அந்த வகையில் நாடு முழுவதும் ஆண்டுக்கு ஒருமுறை அனைவரும் நதி திருவிழா கொண்டாட வேண்டும் என்றும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். காந்தியடிகள் தூய்மை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி காட்டியதை நினைவு கூர்ந்த அவர், தற்போது பல ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த இயக்கம் புதிய பாரதம் என்ற கனவோடு மீண்டும் தேசத்தை இயக்கும் பணியை செய்திருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். இதேபோல் பொருளாதார தூய்மையின் ஒரு நடவடிக்கையாக ஜன்தன் வங்கி கணக்குகள் மூலம் ஏழை மக்களுக்கு அவர்களுடைய உரிமை தொகை வங்கிக் கணக்குகளை நேரடியாக சென்றடைவதாக பிரதமர் கூறினார். தற்போது சராசரியாக 6 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை மின்னணு பணப்பரிவர்த்தனை மூலம் நடைபெற்றிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதனால் நிதிசார் மகத்துவம் அதிகரித்து வருவது என்பது பெருமிதம் அளிக்கக்கூடிய விஷயம் என்றும் பிரதமர் கூறினார். வரும் அக்டோபர் 2 காந்தியடிகளின் பிறந்த நாள் அன்று காதி விற்பனையில் மீண்டும் ஒரு புதிய சாதனையை படைக்க வேண்டும் என்று மக்களுக்கு நினைவூட்டுவதாகவும் அவர் கூறினார். தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகள் வரும் இந்த நேரத்தில் காதி பொருட்கள் மற்றும் கைத்தறி பொருட்களின் விற்பனையை அதிகரித்து உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுக்க முன்வர வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். தாம் விடுத்த அழைப்பை ஏற்று விடுதலை கேள்வியோடு தொடர்புடைய போராட்டம் குறித்த கதைகளை 5000-க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் ஆராய்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார். சியாச்சின் பனிப்பாறை பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு மாற்றுத்திறனாளிகள் 8 பேர் கொண்ட ஒரு குழு படைத்துள்ள சாதனையை நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்கும் பெருமிதத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். உடல் ரீதியான சவால்களையும் தாண்டி 15000-க்கும் மேற்பட்ட உயரத்தில் உள்ள உச்சியை அடைந்து அந்த குழுவினர் உலக சாதனை படைத்துள்ளதாகவும் அவர் கூறினார்.
அந்த குழுவிற்கு வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்தார். சதஸ்யோ கே பாரே மே ஜானேங்கே தோ ஆப் பி மேரி தரா ஹிம்மத் ஔர் ஹௌஸ்லே சே பர் ஜாயேங்கே. இன் ஜாபாஜ் திவ்யாங்கோ கே நாம் ஹை மகேஷ் நெஹ்ரா, உத்தராகண்ட் கே அக்ஷத் ராவத், மகாராஷ்டிர கே புஷ்பக் கவாண்டே, ஹரியானா கே அஜய் குமார், லத்தாக் கே லோப்சாங் சோஸ்பேல், தமிழ்நாடு கே மேஜர் துவாரகேஷ், ஜம்மு காஷ்மீர் கே இர்ஃபான் அஹமத் மீர் ஆர் ஹிமாச்சல் பிரதேஷ் கி சோன்ஜின் எங்மோ. சியாச்சின் கிளேசியர் கோ ஃபதஹ் கர்னே கா யே ஆபரேஷன் பாரதிய சேனா கே விசேஷ் பலோ கே வெட்டரன்ஸ் கி வஜஹ சே சஃபல் ஹுவா ஹை. மே இஸ் ஐதிஹாசிக் ஆர் அபூத்பூர்வ உபலப்தி கே லியே இஸ் டீம் கி சராஹனா கர்த்தா ஹூ. யஹ ஹமாரே தேஷ்வாசியோ கே கேன் டூ கல்ச்சர், கேன் டூ டிட்டர்மினேஷன், கேன் டூ ஆட்டிட்யூட் கே சாத் ஹர் சுனௌதி சே நிபட்னே கி பாவனா கோ பி பிரகட் கர்த்தா ஹை. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த தீப்மாலா பாண்டே என்ற ஆசிரியர் மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் நலனுக்காக ஆற்றியுள்ள சேவைகளுக்காக தமது பாராட்டுகளையும் பிரதமர் அப்போது தெரிவித்துக் கொண்டார். ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த காலாஹண்டியை சேர்ந்த பதாயத் ராஞ்சியை சேர்ந்த சதீஷ் ஆகியோரின் மருத்துவ தாவரங்கள் குறித்த செயல்பாடுகளையும் பிரதமர் பாராட்டினார். வரும் 2ஆம் தேதி லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த நாளும் ஆகும் என்பதால் இந்த நாளில் அவருடைய நினைவை போற்றும் வகையில் விவசாயத்தில் புது புது பரிசோதனைகளை செய்பவர்களுக்கும் கற்றலை அளிப்பதாக கூறினார். சென்னை ஆழ்வார் திருநகரை சேர்ந்த தொழில் முனைவோரான சுபஸ்ரீ மருத்துவ தாவர மாடித்தோட்டத்தை ஏற்படுத்தி அதில் 400க்கும் மேற்பட்ட மருத்துவ தாவரங்களை பயிர் செய்து வருகிறார். இன்னோவேட்டிவ் ஹர்பல் ஃபார்முலேஷன்ஸ் கி பி ஜிம்மேதாரி ஹை. ஏக் ஔர் என்டர்ப்ரெனர் சுபாஸ்ரீ ஜி நே ஜினே பி இசி மெடிசினல் ஆர் ஆரோமேட்டிக் பிளான்ட் இன்குபேட்டர் சே மதத் மிலி ஹை. சுபாஸ்ரீ ஜி கி கம்பெனி ஹர்பல் ரூம் ஆர் கார் ஃப்ரெஷனர் கே க்ஷேத்ர மே காம் கர் ரஹி ஹை. உன்னோனே ஏக் ஹர்பல் டெரஸ் கார்டன் பி பனாயா ஹை ஜிஸ்மே 400 சே ஜியாதா மெடிசினல் ஹர்ப்ஸ் ஹை. சாத்தியோ பச்சோ மே மெடிசினல் ஆர் ஹர்பல் பிளான்ட்ஸ் கே பிரதி ஜாகருக்தா படானே கே லியே ஆயுஷ் மந்த்ராலய நே ஏக் தில்சஸ்ப் பஹல் கி ஹை. और इसका बीड़ा उठाया है हमारे प्रोफेसर आयुष्मान जी ने. हो सकता है कि जब आप ये सोचे कि आखिर प्रोफेसर आयुष्मान है ஒரே இடத்துல 400க்கு மேல் மேற்பட்ட மூலிகைகளை வந்து அவங்க இங்க பார்க்க முடியுது. அது இல்லாம ஒவ்வொரு மூலிகை செடிகளையும் வந்து அதோட பயன்கள் சொல்றதோ நிறுத்திக்காம அதை எப்படி நம்ம வீட்டு தோட்டத்துல வந்து வளர்க்கலாம், எப்படி வந்து அதை தோட்டத்துல வளர்த்து அதை எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணி சின்ன சின்ன பொருட்கள் வீட்டு தேவைக்கான ஹோம்மேடு ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ் எப்படி செய்யலாங்கிறதையும் சொல்றோம். இருக்கக்கூடிய சின்ன ஸ்பேஸ், அதாவது பெரிய பெரிய தோட்டங்கள் தேவையில்லை, மாடி தோட்டத்திலேயே வந்து மாடி தோட்டத்திலேயோ பால்கனிலேயோ அவங்களோட இருக்கக்கூடிய அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்பேஸை பேஸ் பண்ணி அவங்க வந்து மூலிகை செடிகளை வளர்க்கலாம். மருத்துவ தாவரங்கள் மற்றும் மூலிகை தாவரங்கள் பற்றிய விழிப்புணர்வை குழந்தைகளிடம் ஏற்படுத்தும் வகையில் சின்ன சின்ன கதைகள் மற்றும் கேலி சித்திரங்கள் மூலம் ஆயுஷ்மான் என்ற பெயரில் நடவடிக்கைகளை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் எடுத்திருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மக்களின் உடல் நலம் மற்றும் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கக்கூடிய நமது விவசாயிகள் மற்றும் இளைஞர்களின் வருவாயை அதிகரிப்பதில் உதவிகரமாக உள்ள இதுபோன்ற பொருட்கள் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று விஞ்ஞானிகள் உள்ளிட்டோரை தாம் கேட்டுக் கொள்வதாக பிரதமர் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் புல்வாமாவை சேர்ந்த இரு சகோதரர்கள் புதிய பரிசோதனைகள் மூலம் சுய வேலை வாய்ப்பிற்கான சாதனங்கள் உருவாக்கிக் கொண்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். செப்டம்பர் 25ஆம் தேதி முடிவடைந்த பண்டித தீனதயாள் உபாத்யாயா பிறந்த நாள் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் அவர் காட்டிய கோட்பாடுகள் இன்றும் பேசுபொருளாக இருப்பதோடு உத்வேகம் அளிப்பதாகவும் உள்ளது என்று தெரிவித்தார். மக்கள் அனைவரும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து முயல வேண்டும் என்ற கற்றலும் தீன்தயாளின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைத்திருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். எனவே அவருடைய வாழ்க்கை பற்றி இளைஞர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். வரவிருக்கும் பண்டிகை காலத்தில் ராமபிரான் பெற்ற வெற்றியை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படும் திருநாளை நாம் கொண்டாடும் அதே வேளையில் கொரோனாவிற்கு எதிரான போரை அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். கொரோனாவிற்கு எதிரான இந்தியாவின் போரில் தடுப்பூசி இயக்கம் மிகப்பெரும் சாதனைகளை படைத்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்த போரில் ஒவ்வொரு இந்தியருக்கும் சிறப்பான பங்களிப்பு உள்ளது என்றும்
தமது முறை வரும்போது அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்வதுடன் இந்த பாதுகாப்பு வளையத்திலிருந்து யாரும் விடுபட்டுவிடக் கூடாது என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நமது பகுதிக்கு அருகே யாராவது தடுப்பூசி போடவில்லை என்றால் அவர்களை அருகில் உள்ள தடுப்பூசி மையத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். தடுப்பூசி போட்டுக்கொண்ட பிறகு அவசியமான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நடக்க வேண்டும். இந்த போரிலே மீண்டும் ஒருமுறை இந்தியா முத்திரை பதிக்கும் என்பதில் தமக்கு எந்தவித ஐயமும் இல்லை என்று கூறிய அவர் நாட்டு மக்கள் அனைவருக்கும் பண்டிகை கால நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்.